வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன், பிகாஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. இந்த நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, அந்த கமெண்ட்ஸுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. தென் குரூப்பையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய மெசேஜஸ், தென் நிறைய பிஸி ஒர்க் வேறு. ஸோ அதனால் என்னால் உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. பட் ஆனால் நேற்று நைட் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி முடிச்சிருப்பேன் ஓரளவு. ஸோ நிறைய பேருக்கு லேட் ரிப்ளை பண்ணதுக்கு சாரி. தென் கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வீடியோஸாக நான் உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் வாங்க இன்றைக்கி வீடியோவை பார்ப்போம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் டாக்கிங் தமிழாக கேக்ஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும். ஸோ டான்செட் ரிசல்ட் வந்தாச்சு, எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, அதுவும் ஒரு சிலர் ரொம்ப லேட்டாக பார்த்துருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, செர்வர் பிஸி ஆகிடுச்சு, எல்லோரும் ஒரே டைமில் செக் பண்ணதால அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட நேற்று வரையுமே வரல. ஸோ இன்றைக்கி காலையிலிருந்து தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ பிகாஸ் செர்வர் பிஸி ஆகிடுச்சிங்க, அது வந்து நம்மளோட ஃபால்ட் இல்லை, டெக்னிக்கல் எரர்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரே நேரத்தில் உள்ளே போனால் அது என்ன பண்ணும், பாவம் இல்லையா. ஸோ ரிசல்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சிலருக்கு அதிர்ச்சியும் இருக்கும், ஒரு சிலருக்கு ஆச்சரியமும் இருக்கும். என்னோட 20 மார்க் தான் எடுத்தோம், பெர்சன்டைல் மார்க் நமக்கு 90 வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ அதுக்கான விளக்கம் எல்லாத்தையும் நான் தனித்தனி வீடியோவாக தரேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்டேட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான ஸ்கோர் கார்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஸ்கோர் கார்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க டான்செட் 2020க்கான ஸ்கோர் கார்டு, உங்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி வருது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கோர் கார்டில் உங்களுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, நேஷனாலிட்டி, தென் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே இருக்குங்க. எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த நேமில் இனிஷியலோட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் ஷீட் அண்ட் ஸ்கோர் கார்டு அப்படின்னு எது சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்க் ஷீட் வேறு, ஸ்கோர் கார்டு வேறு வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். தென் பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும்தாங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஏன்னா உங்களோட பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும்தான் எக்ஸாமுக்கு எடுத்துக்குவாங்க. கவுன்சிலிங் அப்போது பெர்சன்டைல் ஸ்கோர் தான் கேட்பாங்க. நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எழுதியிருந்தாலும் சரி, உங்களோட பெர்சன்டைல் ஸ்கோர் என்னவோ அது மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ எம்சிஏவோ இல்லை எம்பிஏவோ எம்இஎம்டெக்கோ உங்களோட பெர்சன்டைல் ஸ்கோர் தான் இருக்கும். உங்களோட ரேங்க்கோ கம்யூனிட்டி ரேங்க்கோ இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ போன வருஷத்துலேருந்து மார்க் ஷீட்டில் இது வராது, அதுக்கு முன்னாடியிலேருந்து மார்க் ஷீட்டில் இதுவும் வரும், இப்போ வரது இல்லைங்க. ஸோ உங்களோட பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும், ரேங்க்கு இதில் வராது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறத தனியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. தென் ஸ்கோர் கார்டையும் ஹால் டிக்கெட்டையும் அட்மிஷன் அப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் இந்த ஸ்கோர் கார்டு உங்களுக்கு 2020 அண்ட் 2021 அகாடமிக் இயருக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஸ்கோர் கார்டு பற்றின விஷயம். இந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு காப்பியை நீங்கள் மெயில் வச்சுக்கோங்க. ஸோ மெயில் இருக்கிறது எப்போதுமே நல்லது, அடிக்கடி கேட்பாங்க, அந்த டைமிங்கில் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது தாங்க உங்களோட டான்செட் மார்க் ஷீட், அப்படி இல்லைனா டான்செட் ஸ்கோர் கார்டு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ 2019 ஸ்கோர் கார்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ அப்போது வந்து அதில் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களோட ஓவரால் ரேங்க் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் போன வருஷத்துலேருந்தால் இந்த பெர்சன்டைல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஆக்சுவல் மார்க் தென் உங்களோட நார்மலைஸ்டு மார்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலேயே உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் அண்டு உங்களோட ஓவரால் ரேங்க் எல்லாமே வந்துடும். போன வருஷத்துலேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு முன்னாடி தான் நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டை விடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் உங்களோட பெர்சன்டைல் மார்க் மட்டும்தான் நாங்கள் தருவோம். ஸோ ஆக்சுவல் மார்க் என்ன, பெர்சன்டைல் மார்க் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட ஸ்கோர் கார்ட்லேயும் உங்களோட பெர்சன்டைல் மார்க் மட்டும்தான் பிரிண்ட் ஆகி உங்கள் கைக்கு வரும். தென் இந்த பெர்சன்டைல் மார்க் இருக்கக்கூடிய இந்த ஸ்கோர் கார்டு உங்களுக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுங்க. காலையில் 6 மணிலேருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னும் வந்திருக்காது, பிகாஸ் அந்த மார்க்கே வந்திருக்காது, நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்னேச்சர் இஷ்யூ இருக்குது, தென் ஃபோட்டோ இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரியெல்லாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே சரி பண்ணியிருந்தோம், இருந்தாலும் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னா மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்திருக்கும், சிக்னேச்சர் மிஸ்மேட்ச். அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாமில்
ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதும்போது அங்கே ஒரு சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க, தென் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க. ஸோ ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கும், ஏன்னா கம்ப்யூட்டரை வெரிஃபை பண்ணும்போது ரெண்டும் சேமாக இருக்கணும். தென் ரெண்டு சிக்னேச்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு டிஸ்பிளே ஆகாது, நீங்கள் அதுக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டி கால் பண்ணி கேளுங்கள், அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷனை பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் கார்டும் கிடச்சிடும், தென் உங்களோட மார்க்கும் டிஸ்பிளே ஆகிடும். முடிஞ்சபட்சம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. தென் எலெக்ஷன் வேறு இருக்கிறதால காலேஜஸ் எத்தனை நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியலை, நீங்கள் பார்த்து எப்போது அட்டன் பண்ணுறாங்களோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அட்டன் பண்ணும்போது சொல்லிவிடுங்க, அவங்க அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவாங்க. தென் நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த மார்க் எலிஜிபிளா, தென் இந்த கட் ஆஃப் போதுமா, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது பாஸ் மார்க் தானா, இந்த மாதிரி எனக்கே வந்து ஆன்சர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ ஒரே வீடியோவில் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகும் அப்படிங்கிறதால அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆன்சர் பண்ணிடுறேன். தென் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக வீடியோவில் சொல்லுவேன். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு 5 ஸ்டெப் போகும், தென் அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் ஒரு 2 ஸ்டெப் வரும். ஸோ அது எல்லாமே தனித்தனியாக, ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அப்படின்னா கவுன்சிலிங் உங்களுக்கு மே மாதம் தாங்க இருக்கும், இப்போதைக்கு எந்த காலேஜ் போகலாம் அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு வைங்க, கவுன்சிலிங் கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதம் தான் அப்படிங்கிறதால நீங்கள் பொறுமையாக யோசிக்கலாம். இன்னும் 1 மாதம் உங்களுக்கு முழுசாக டைமிங் இருக்குது. ஸோ மேலேயும் மே 15 தேதிக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன், அதனால் பொறுமையாக நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்கை பற்றி பேசுவோம், ஓகேவா? ஏன்னா நிறைய நாள் இருக்குது, இதுக்குள்ளே போட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் எனக்கு இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது என்னால் ஆன்சரே பண்ண முடியல. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 150 மெசேஜ் ஆகுது வருது, பர்சனலாக மட்டுமே. இதில் நான் குரூப்பெலாம் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா அவ்வளோதான் போல். ஸோ அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், நான் டெய்லி இனிமேல் குரூப் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ 1 or 2 எப்படியும் ஒரு 2 hours மேலே டைம் தருவோம், நீங்கள் அந்த டைமிங்கில் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க, தென் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அந்த டைமிங்கில், சரிங்களா? தென் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா கேளுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன், ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தென் இதுக்கு மேலே தொடர்ந்து நம்ம தரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்கும் அப்படிங்கிறதால தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் கட்டாயமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியும், தென் நல்லாவும் தெரியும். ஏன்னா போன வருஷம் நம்ம இதுக்கப்புறம் தான் அப்டேட்டை கொடுக்க ஆரம்பித்தோம், ஆனால் இந்த வருஷம் ஆல்ரெடி நிறைய அப்டேட் போயிடுச்சு, இதுக்கு மேலே தான் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் நிறைய வரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் மறுபடியும் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தென் இது வரைக்கும் நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகலை அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, 6 குரூப் இருக்குது, ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம தரக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். தென் உங்களுக்கு கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பர்சனலாக கூட கேட்டுக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் டாக்கிங் தமிழா அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் உங்களோட கொரிஸை கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம தரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும்.